Hi friends, this is Nivita. In the video, la 10th Standard Science, page number 116, Periodic Classification of Elements lesson, Extractive Metallurgy of Copper, so copper is a metal, okay, so metallurgy is scientific study about metals, that is uses, so that we can extract copper, one thing is that copper is extract copper, okay, occurrence, that is where it is, okay. So it was named as modala vandu adu vandu cuprum appdi name vechirundanga yaar appdina romans ena adu vandu island of cyprus appingra or island la kadachinala adu vandu cuprum appdi name vechirundanga copper vandu or copper mattume irukalam alladhu copper vandu innonu vera edhaadhu kuda kalandhu combined state la irukalam alladhu adu vandu native state la irukalam appdin solranga ipo namba ores of copper paakapora first ores nala enadhu adu vandu one type of mineral adilirundhu enala nariya copper edukka mudinjadhu adha dhaan namba ore nu solluvom okay va copper oda mineral அப்படிங்கிறது நிறைய இருக்கு பட் ஓர் அப்படிங்கிறது அந்த ஒரு மினரல்ல இருந்து என்னால நிறைய காப்பர் எடுக்க முடிஞ்சதுனா அத தான் நம்ம ஓர் அப்படினு சொல்வோம் சோ அதுல வந்து காப்பரோட ஓர் அதுக்கு அப்புறம் இதோட ஃபார்முலா காப்பர் பைரேட் வந்து CuFeS2 அப்படினு சொல்வாங்க குப்ரைட் ஆர் ரூபி காப்பர் வந்து Cu2O அப்படினு சொல்வாங்க Cu2O அப்படிங்கிறது வந்து cuprous oxide அப்படிங்கற ஒரு இது இருக்கு ஓகே அடுத்து காப்பர் கிளான்ஸ்னா Cu2S அப்படினு சொல்றது சோ சல்ஃபைட் ஓஸ் அது கூட இருக்குது தி சீஃப் ஓர் ஆஃப் காப்பர் காப்பர் வந்து எதில இருந்து நம்ம நிறைய எடுக்க முடியும் அப்படினா காப்பர் பைரேட்ல இருந்து தான் இது வந்து 76% ஆஃப் வேர்ல்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் காப்பர் சோ வேர்ல்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து 76% வந்து இதில இருந்து தான் எடுக்கறாங்கன்னு சொல்றாங்க எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் फ्रॉम காப்பர் பைரேட்ல இருந்து இந்த காப்பர் பைரேட்ல இருந்து எனக்கு காப்பர் எடுக்கிறதுக்கு இந்த ஃபாலோவிங் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கு ஓகேவா So actually நம்ம பாடியில் வந்து காப்பர் வந்து முக்கியமான பிளேஸில் இருக்குது பிகாஸ் அது வந்து நம்மளோட ஒவ்வொரு டிஷ்யூலையும் இருக்குது ஆர்பிசி மேக் பண்ணுறதுல இருக்குது நர்வ் செல்ஸ் எல்லாமே கரெக்டாக அந்த இம்பல்ஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து காப்பர் அதாவது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் நம்ம உடம்புல காப்பர் தேவை இம்யூன் சிஸ்டத்தில் முக்கியமான பங்காற்றிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி ப்ராசஸ் நமக்கு சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது செரிச்சு எனர்ஜியாக மாறுதில்ல ஸோ அந்த ப்ராசஸில் அது முக்கியமான ஒரு பங்காற்றிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இப்போ அயன் வந்து நம்ம உடம்பை அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா காப்பர் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் காப்பரில் வந்து நிறையா யூசஸ்லாம் இருக்குது ஸோ யூட்டன்சில்ஸ் மேக் பண்ணுறதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகே ஸோ அதுக்காக நம்ம காப்பர் எடுக்கணும் ஸோ காப்பர் எடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் முதல்ல வந்து எனக்கு அப்படியே ராக்கி இம்ப்யூரிட்டிஸ் அதெல்லாமே நிறையா இருக்கும் பட் அந்த ஓரை மட்டும் நான் நிறையா கொண்டு வரணும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னு என்னது ஓரை மட்டுமே நான் நிறையா கொண்டு வரணும் அப்போ அந்த ஓரஸ் க்ரஷ்டு ஃபஸ்ட்டு இந்த ஓரை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிடுறாங்க அண்ட் கான்சன்ட்ரேட்டட் பை ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் பைரேட் அப்படிங்கிறது என்னது எஸ் இருக்குது சல்ஃபைடு ஓர்ஸ் அதில் இருக்குது நம்ம வந்து முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸில் வந்து எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சல்ஃபைடு ஓர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோமா ஸோ அப்போ இதுவும் வந்து ஒரு சல்ஃபைடு ஓர் தானே ஸோ அதனால தான் என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஓரை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க பை ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்னால் என்னது அந்த ஓரை வந்து நல்லா வந்து பொடியாக்கிடுவாங்க ஓகேவா பொடியாக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து இங்கே இருக்கிறது வந்து வாட்டர் ப்ளஸ் பைன் ஆயில் ஆயிலும் இருக்கும் வாட்டரும் இருக்கும் அதில் அதுக்கப்புறம் இந்த கம்ப்ரஸ்ட் ஏரை வந்து இது வழியாக அனுப்புவாங்க அனுப்பும்போது அது என்னாகும் நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்போ இந்த லூஸாக இருக்கிற அந்த ஒரு ஃபைன்லியாக இருக்கிற அந்த ஒரு ஓர் எல்லாமே இந்த நுரை இருக்கும்ல பிகாஸ் ஆயில்னாலே அதை கிளறி விடும்போது நுரை வரும்ல ஸோ அந்த நுரையோட மேலே வந்துடும் அதை அப்படியே எடுத்துருப்பாங்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே இந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகி கீழே இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து அப்படி அந்த ஓர் எல்லாமே எடுத்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் மூலிமா அந்த ஓரை எடுக்கிறாங்க அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா ரோஸ்டிங் அப்படிங்கிறது நார்மலாக ரோஸ்டிங்னா என்னது அந்த வறுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல ஸோ அதே தான் இந்த கான்சன்ட்ரேட்டடாக எனக்கு கிடச்ச அந்த ஒரு ஓரை வந்து ரோஸ்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸஸ் ஆஃப் ஏர் நிறைய ஏரை வந்து அதுக்கு கொடுத்து ரோஸ்ட் பண்ணுறாங்க இந்த ப்ராசஸில் மாய்ச்சர் அண்ட் வாலட்டைல் இம்ப்யூரிட்டிஸ் இப்போ யோசிச்சு பாருங்கள் சூடு பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்னாகும் அதில் இருக்கிற தண்ணியான பொருள் அல்லது வாலட்டைல் இம்ப்யூரிட்டிஸ்னால் எளிதில் ஆவியாகக்கூடிய அந்த ஒரு பொருட்கள் எல்லாமே என்ன ஆகிடும் ரிமூவ் ஆகிடும் சல்ஃபர் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமனி இதெல்லாமே வந்து ஆக்சைட்ஸாக ரிமூவ் ஆகும் பிகாஸ் நம்ம எக்ஸஸ் ஆஃப் ஏர் கொடுக்குறோம்ல அதில் இருக்கிற ஆக்சிஜனும் இந்த சல்ஃபர் ஆர் பாஸ்பரஸ் இதெல்லாமே சேர்ந்து ஆக்சைட்ஸாக ரிமூவ் ஆகிடும் காப்பர் பைரேட் வந்து பார்ட்லி கன்வெர்டட் இன்டூ சல்ஃபேட்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் அயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காப்பர் பைரேட்னா முதல்ல என்னது CuFeS2ஆ முதல்ல அதை போட்டுக்கிறாங்க CuFeS2 அது கூட எக்ஸஸ் ஆஃப் ஏர் கொடுக்கறதுனால நம்ம O2 அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ இது வரும்போது எனக்கு கண்டிப்பாக இப்போ சல்ஃபர் இருக்குன்னு வைங்க இதுக்குள்ளே ஓகேயா சல்ஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது என்னவாயிடுது சல்ஃபர் டை ஆக்சைடாக போயிடுது அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க காப்பர் பைரேட் இஸ் பார்ட்லி கன்வெர்டட் இன்டூ சல்ஃபைட்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் அயன் அதாவது சல்ஃபைட்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் சல்ஃபைட்ஸ் ஆஃப் அயன் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு ஓகேவா CuFe அப்படின்னு CuS அப்படிங்கிறது
காப்பர் சல்ஃபைடு அப்படின்னு வரும், எஃப்இஎஸ் அப்படிங்கிறது ஃபெரஸ் சல்ஃபைடு அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து ரியாக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது காப்பர் பைரேட் எடுத்திருக்கேன், அது கூட வந்து ஆக்சிஜன் போடும்போது எனக்கு என்ன தெரியுது, எனக்கு வந்து காப்பர் சல்ஃபைடு வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. காப்பர் சல்ஃபைடும் அதுக்கப்புறமேட்டு ஃபெரஸ் சல்ஃபைடும் வருதுன்றது தெரிஞ்சிச்சு. இப்போ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். காப்பர் வந்து ரெண்டு இருக்குது, இங்கே காப்பர் ஒன்று தான் இருக்குது, ஸோ நான் இங்கே டூன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, அப்போ ஃபெரஸ் வந்து இங்கே ஒன்று தான் இருக்குது, இங்கே ஃபெரஸ் வந்து ரெண்டு இருக்குது, ஸோ அதனால் இங்கே வந்து டூ போட்டுக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகிடுது, இந்த சல்ஃபைடு ஓர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஃபோர் இருக்குது, பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எஸ்ஓ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே வந்து இங்கே வந்து ரெண்டு இருக்குது, இங்கே வந்து ஒன்று தான் இருக்குது எஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்னாகும், எக்ஸ்ட்ராவாக இன்னொரு எஸ் வர வேண்டியது இருக்குது. ஸோ எஸ் வந்து மூணு தான் இருக்குது. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வேறு இருக்குது, பட் இங்கே வந்து ஆக்சிஜன் எங்கேயுமே கலக்கலை. அப்போ எனக்கு என்னாகும், எஸ்ஓ டூவாக போயிடும். பிகாஸ் இப்போ பாருங்கள், சல்ஃபைடு வந்து நாலு இருக்குது, இங்கேயும் நாலு இருக்குது, ஆக்சிஜன் இங்கே வந்துருச்சு. ஓகேவா, நம்ம கிடைக்கிற பொருள் வந்து இதை பண்ணும்போது நமக்கு இது ரெண்டும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த வந்து எஸ்ஓ டூவாக போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே என்ன ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சல்ஃபர் இதெல்லாமே வந்து அதோடய ஆக்சைட்ஸாக போயிடும். ஸோ அதாவது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸ்மெல்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். இந்த ரோஸ்ட் இப்போ வந்து நம்ம ரோஸ்டிங் ப்ராசஸ் முடிச்சாச்சு. அந்த ரோஸ்ட் பண்ண ஓரை வந்து இஸ் மிக்ஸ்டு வித் பவுடர்டு கோக்கோடு மிக்ஸ் பண்ணுறாங்க. பவுடர்டு கோக்னா என்னது, கார்பனோட மிக்ஸ் பண்ணுறாங்க அண்டு சாண்டோட மிக்ஸ் பண்ணுறாங்க. இஸ் ஈட்டட் இன் பிளாஸ்ட் ஃபர்னன்ஸில் வந்து அதை வந்து ஹீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நெக்ஸ்ட் பேஜில் இப்போ பேஜ் நம்பர் 118 பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ். ஸோ இதில் தான் போட்டு அதெல்லாமே என்ன செய்வாங்க, ஹீட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, மேட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது. மேட்டி அப்படின்னா என்னென்னா, சியூ2எஸ்ஸும் எஃப்இஎஸ்ஸும் சேர்ந்து இருக்கிறதா நம்ம வந்து மேட்டி அப்படின்னு சொல்லுவோம். அண்டு ஸ்லாக் கிடைக்குது. ஸ்லாக் அப்படிங்கிறது ரிமூவ்ட் அஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்லாக் அப்படிங்கிறது ஆக்சுவலி என்னது நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல. ஸ்லாக் அப்படிங்கிறது ஃப்ளக்ஸ் அப்படின்றத ஒன்று போடுவோம். ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு டெம்பரேச்சரை, ஃபியூஷன் ஆகிற அந்த ஒரு டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணுறது, ப்ளஸ் கேங்குனா அந்த ராக்கி இம்ப்யூரிட்டிஸ், அது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து நமக்கு ஸ்லாக் அப்படின்னு வரும். ஓகேயா, ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, ஸ்மெல்டிங் ப்ராசஸில் வந்து ரோஸ்ட் ஆகிருக்க அந்த ஒரு ஓரையும், ஓகேவா, இந்த இருக்குல்ல இந்த ஒரு ஓரையும், பவுடர்டு கோக்கு சாண்டு இதெல்லாமே போடுறாங்க. அப்போ எனக்கு பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு விஷயம், அதாவது சியூ2எஸ்ஸும் எஃப்இஎஸ்ஸும் மட்டும் ஒன்றா சேர்ந்து மேட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது. மேட்டி அப்படின்னா என்னென்னா, அந்த ஃபைனல் ஸ்டேப்புக்கு வந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட்டை தான் வந்து நம்ம மேட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதாவது இப்போ நமக்கு க்ரூடாக ஒரு காப்பர் கிடைக்க போகுது. ஸோ அந்த க்ரூடு காப்பர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெப்பை தான் வந்து நம்ம மேட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்லாக் கிடைக்குது. ஆக்சுவலி இப்போ காப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காப்பர் வந்து ஒரு டன் நமக்கு கிடைச்சிதுன்னா அந்த ஸ்லாக் வந்து ரெண்டு டன் கிடைக்கும். ஓகேயா, அந்த ஸ்லாக் வந்து ரெண்டு டன், அதாவது அதோடய இம்ப்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது அந்த ரெண்டு டன் வேஸ்ட்டாக நம்ம ரிமூவ் பண்ணுறதுங்கிறது ரெண்டு டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பிசிமரைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெசிமர் கன்வெர்ட்டர் அப்படின்னு இருக்கும். இந்த மேட்டி கிடச்சிருக்குல்ல, சியூ2எஸ்ஸும் எஃப்இஎஸ்ஸும், அது வந்து மால்டன் மேட்டியாக இருக்கும், அதாவது கொதி நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குழம்பு மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு திக்கான பட் லிக்விட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பெசிமர் கன்வெர்ட்டருக்குள்ளே வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது நான் நெட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகே, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய மிஷின் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பண்ணுறாங்க, இன் ஆர்டர் டு அப்டேன் பிளிஸ்டர் காப்பர் கிடைக்கிறதுக்காக. ஆக்சுவலி பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னா என்னென்னா, 98% வந்து அது பியூர் காப்பர், 2% மட்டும்தான் அதில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை தான் வந்து பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இது கிடைச்சதை வந்து என்ன செய்கிறாங்க, பெசிமர் கன்வெர்ட்டருக்குள்ளே கொடுக்குறாங்க. அடுத்தது ஃபெரஸ் சல்ஃபேட் ஃப்ரம் மேட்டி இஸ் ஆக்சிடைஸ்டு டு ஃபெரஸ் ஆக்சைட். இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, இங்கே கிடச்சிருக்கல இந்த மேட்டியில் வந்து ஃபெரஸ் சல்ஃபைடு இருக்குல்ல, அது வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபெரஸ் சல்ஃபைட் ஃப்ரம் மேட்டி இஸ் ஆக்சிடைஸ் டு ஃபெரஸ் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்லாகாக ரிமூவ் பண்ணிடுறாங்க யூஸிங் சிலிக்காவை யூஸ் பண்ணி. அதாவது இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபெரஸ் சல்ஃபைடு, ஓகே, ஃபெரஸ் சல்ஃபைட் இதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க. ஆக்சிடைஸ்னா என்னது, ஆக்சிஜனை கூட சேர்க்குறது. கூட சேர்க்கும் போது அவங்களுக்கு வந்து ஃபெரஸ் ஆக்சைடாக கிடச்சிருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த ஃபெரஸ் ஆக்சைடு கூட என்ன சொல்லியிருக்காங்க, ஃபெரஸ் ஆக்சைட் இஸ் ரிமூவ் அ ஸ்லாக் யூஸிங் சிலிக்கா. சிலிக்காவை யூஸ் பண்ணி அதை வந்து ஸ்லாகாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபெரஸ் ஆக்சைட் ப்ளஸ் சிலிக்கான்னா என்னது, SiO2 சிலிக்கான் டை ஆக்சைடுன்னு வரும். ஸோ அது ரெண்டும் சேர்ந்து எனக்கு என்ன ஆகிடும்னா, ஸ்லாகாக வெளியில் போயிடும். ஓகேவா, வேஸ்ட்டாக வெளியில் போயிடும். ஸோ இது நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சி நமக்கு மேட்டியில் கிடச்ச இந்த எஃப்இஎஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். எஃப்இஎஸ் எடுத்துக்கிறேன் ப்ளஸ் எனக்கு ஆக்சிஜன் கூட போடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களே நமக்கு தெரியுது ஃபெரஸ் ஆக்சைட் கிடைக்குதுன்னு, இப்போ எஃப்இஓ அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு தெரியுது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்இ இருக்குது, ஓகே எஃப்இ இருக்குது, ஆக்சிஜன் வந்து ரெண்டு இருக்குது பட் இங்கே ஒன்று தான் இருக்குது. சரி, இங்கே சல்ஃபர் வந்து ஒன்று தான் இருக்குது பட் இங்கே சல்ஃபர் இல்லவே இல்லை. ஓகேயா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்,
இங்கே வந்து ரெண்டு ஆக்சிஜன் இருக்கலாம், அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே ரெண்டு ஆக்சிஜன் இருக்கனால இங்கே ரெண்டு ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்இ வந்து ரெண்டு இருக்குது, இப்போ எஃப்இ இங்கே ஒன்று தானே இருக்குது, ஸோ இங்கே டூன்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேயா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல எஃப்இயும் டூ வந்துருச்சு, ஆக்சிஜனும் ரெண்டு வந்துருச்சு, ஓகேன்னு இருந்தால் சல்ஃபர் மட்டும் எங்கேயா வெளில போகுமா? எஸ் டூ அப்படிங்கிறது மட்டும் எங்கேயா வெளில போகுமா? முடியாதுல்ல. அப்போ சல்ஃபர் இது எனக்கு கிடச்சிச்சின்னு தெரியுது, இப்போ பேலன்ஸ் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக சல்ஃபர் டை ஆக்சைடு தான் வெளியில் போகிறதா இருக்கும், பிகாஸ் எனக்கு வந்து ஒரு சல்ஃபர் இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் கூட சேரும்போது கண்டிப்பாக சல்ஃபர் டை ஆக்சைடு தான் ஃபார்ம் ஆகும், அதனால் நான் சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு போட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரெண்டு சல்ஃபர் இருக்கனால ரெண்டு சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ ஆக்சிஜன் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஃபோர், இந்த இடத்துல ஒரு டூ இருக்குது. ஓகேவா? பட் இங்கே வந்து டூ தான் இருக்குது. சி, இந்த இடத்துல ஃபோர் இருக்குது ப்ளஸ் இந்த இடத்துல டூனா ஆக்சிஜன் வந்து சிக்ஸ் இருக்குது, இங்கே ஆக்சிஜன் வந்து ரெண்டு தான் இருக்குது. ஸோ இப்போ முன்னாடி த்ரீ போட்டுக்கிட்டேன் அப்படின்னா த்ரீ டூ சால் வந்து சிக்ஸ்ன்னு ஆகிடும். ஆக்சிஜன் வந்து சிக்ஸ், இங்கே ஆக்சிஜன் சிக்ஸா, எஃப்இ வந்து டூ இருக்குது, இங்கே எஃப்இ டூ இருக்குது, எஸ் வந்து டூ இருக்குது, இங்கே எஸ் வந்து டூ இருக்குது. ஸோ கிளியர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு முதல்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது தான் ஓகே அப்போ இந்த ப்ராடக்ட்டோ கண்டிப்பாக வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, கிடைச்ச அந்த ஒரு ஃபெர்ரஸ் ஆக்சைடு வந்து, ஓகேவா, கிடைச்ச அந்த ஒரு ஃபெர்ரஸ் ஆக்சைடு வந்து சிலிக்கான் டை ஆக்சைடோடு சேர்ந்து எனக்கு ஸ்லாகாக வெளில போகுது, தட் இஸ் எஃப்இ எஸ்ஐ ஓ த்ரீயா, அதாவது ஸ்லாகாக வெளியில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது பேர் என்னென்னா அயன் சிலிக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்இனாலே என்னது அயன் அப்படின்னு வரும், இதில் இருக்கிறது வந்து சிலிக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து மேட்டியில் இருக்கிற இன்னொன்று என்னது, காப்பர் சல்ஃபைட் இருக்குல்ல, ஸோ அதுவும் என்ன ஆகுதுன்னா காப்பர் சல்ஃபைடு இதே மாதிரி ஆக்சிஜன் கூட சேர்ந்து எனக்கு குப்ரஸ் ஆக்சைடாக மாறுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அது எப்படி வெளியில் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ எனக்கு இப்போ இது வந்து வெளியில் போயிடுச்சு, எனக்கு இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த காப்பர் பைரேட் அப்படிங்கிறது என்னது, காப்பர் பைரேட்லேருந்து எனக்கு காப்பர் மட்டும்தான் வேணும், தட் இஸ் இந்த சியூ மட்டும்தான் வேணும், இதில் வேறு எனக்கு அயன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் போக வைக்கணும் கரெக்டாக. நான் இந்த மாதிரி மாற்றிட்டு வந்து நான் என்ன செஞ்சிட்டேன், இந்த இருக்கிற இந்த ஒரு அயனை வந்து அயன் சிலிக்கேட்டை நான் வெளியில் கொண்டு போயிட்டேன். இப்போ எனக்கு தேவையானதில் இந்த காப்பர் வந்து நான் எப்படியோ தனியாக பிரித்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மேட்டியில் இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குது, காப்பர் சல்ஃபைட் பேலன்ஸ் இருக்குல்ல, ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ காப்பர் சல்ஃபைட் CU2S அப்படிங்கிறது, அது கூட எனக்கு என்னாகும், ஆக்சிஜன் அப்படிங்கிறத ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்கும், அவங்களுக்கு வந்து குப்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருக்கும், அதாவது CU2O அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருக்கும், குப்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், CU ரெண்டு இருக்குது, CU ரெண்டு இருக்குது, பிரச்சனையே இல்லை. இங்கே வந்து ஆக்சிஜன் ரெண்டு இருக்குது, இங்கே ஆக்சிஜன் ஒன்று தான் இருக்குது. ஸோ நான் என்ன செஞ்சுக்கிறேன், இங்கே டூன் போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே டூ போட்டிங்கன்னா அப்போ காப்பர் வந்து நாலாயிடும் இல்லை, இங்கே காப்பர் ரெண்டு தானே இருக்குது, அப்போ நான் இங்கே வந்து ஒரு டூ போட்டுக்கிறேன். ஸோ இங்கே காப்பர் டூ போடும்போது இங்கே சல்ஃபர் வேறு ரெண்டு இருக்குது. ஓகேவா? அப்போ சல்ஃபர் மட்டும் தனியாக போக முடியாது, எப்போவுமே சல்ஃபர் டை ஆக்சைடு தானே போக முடியும். இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு போட்டிங்கன்னா இங்கே சல்ஃபர் ரெண்டு இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு சல்ஃபர் டை ஆக்சைடு போடும்போது ஆக்சிஜன் வந்து இங்கே வந்து நாலு இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது. ஸோ ஆக்சிஜன் வந்து மொத்தமாக ஆறு இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து ரெண்டு தான் இருக்குது. ஸோ இங்கே த்ரீ போட்டிங்கன்னா ஆக்சிஜன் வந்து ஆறுன்னு ஆகிடும். ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்லலாம், நம்ம பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, இப்போ இந்த இடத்துலருந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த குப்ரிக் ஆக்சைடு இருக்குல்ல, சாரி இந்த குப்ரஸ் ஆக்சைடு இருக்குல்ல, ஓகே இந்த குப்ரஸ் ஆக்சைடை வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன், CU2O அப்படின்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் இந்த ஒரு இம்ப்யூரிட்டி இருக்குல்ல, இந்த ஒரு மேட் இருக்குல்ல, அதுவே வந்து சி எல்லாமே டக்குன்னு நமக்கு வந்து ரியாக்ட் ஆகிடாதுல்ல, ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது, அதுக்கப்புறம் இன்னும் ரியாக்ட் ஆகாமல் இருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இது கூட சேரும். ஓகேவா? இது என்னது, காப்பர் சல்ஃபைடு அப்படிங்கிறது இது கூட வந்து சேருது. ஸோ அப்போ எனக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு இப்போ இங்கே சல்ஃபர் இருக்குது, இங்கே வந்து ஆக்சிஜன் இருக்குது, அப்போ கண்டிப்பாக சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒன்று வெளியே போகுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, சல்ஃபர் டை ஆக்சைடு. ப்ளஸ் இது இந்த ப்ராசஸில் தான் எனக்கு காப்பர் வருதான், அப்போ காப்பர் வந்து தனியாக வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சல்ஃபர் வந்து ஒன்று இருக்குது, ஒன்று ஓகே, ஆக்சிஜன் வந்து ரெண்டு இருக்குது, பட் இங்கே வந்து ஒன்று தான் இருக்குது கரெக்டாக, அதனால் இங்கே வந்து ஒரு டூ போட்டுக்கிறேன். அப்போ டூ போடும்போது இப்போ இந்த இடத்துல ஆக்சிஜனோட வேல்யூ வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. பட் காப்பர் எத்தனைன்னு கேல்குலேட் பண்ணி பாருங்கள், இங்கே வந்து ஃபோரு, இங்கே வரும் டூ. ஸோ அப்போ எனக்கு என்னாகும், சிக்ஸ் காப்பர் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளிஸ்டர் காப்பர்னால் எனக்கு என்ன அர்த்தம், 98% வந்து எனக்கு பியூரான காப்பர் இருக்கும், 2% வந்து மட்டும் இம்ப்யூரிட்டிஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2% இம்ப்யூரிட்டியாக இருக்கிறத நம்ம எப்படி ப்யூரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் அந்த ப்ராசஸ் மூலிமா. ஓகே, ஸோ எலக்ட்ரோ அப்படின்னாலே என்னது, எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. லைட்டிக் அப்படின்னாலே என்னதுன்னா, பிரேக் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மூலிமா ரிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மெத்தடு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இஸ் யூஸ் டு கெட் மெட்டல் ஆஃப் ஹை டிகிரி ஆஃப் ப்யூரிட்டி. எனக்கு ஒரு மெட்டல் வந்து ரொம்ப ப்யூரிட்டியாக வேணும் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க, ஃபார் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் காப்பர். காப்பர் வந்து எலக்ட்ரோலைட் ரிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா, கேத்தோட், ஆனோட், எலக்ட்ரோலைட் தேவை.
என்ன சொல்லியிருக்காங்க, கேத்தோட் அப்படிங்கிறது தின் பிளேட் ஆஃப் காப்பர் மெட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதாவது இப்போ நான் ஒரு ஜார் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு தின் ஷீட் மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு என்னது என்னென்னு சொல்லியிருக்காங்க, கேத்தோடாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேத்தோடாக எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்னது எனக்கு பியூரான காப்பர் மெட்டல், வந்து பியூர் காப்பர் மெட்டல். ஓகேவா, அடுத்தது எனக்கு என்ன சொல்கிறாங்க, ஆனோடா இம்ப்யூரான காப்பர் மெட்டல் எடுத்து பிளாக் ஆஃப் இம்ப்யூர் ஆஃப் காப்பர் மெட்டல் சொல்கிறாங்க. ஒரு பிளாக்னால் என்னது எனக்கு இந்த மாதிரி வரைவோமா. ஸோ ஒரு பிளாக்கு இது வந்து ஆனோடாக எடுத்துக்க சொல்கிறாங்க. இது வந்து என்னது எனக்கு இம்ப்யூராக இருக்கிற அந்த ஒரு காப்பர், இம்ப்யூர் காப்பர். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரோலைட்டாக காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அசிடிஃபைடு வித் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி வரும், ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு கேத்தோட் அப்படிங்கிறது நெகட்டிவ், ஆனோட் அப்படிங்கிறது பாசிட்டிவ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ CuSO4 அப்படிங்கிறது இருக்குது, அசிடிஃபைட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து நான் அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் வழியாக பாஸ் பண்ணும்போது பியூர் காப்பர் கெட் டெபாசிட்டட் அட் த கேத்தோட் அண்ட் த இம்ப்யூரிட்டி செட்டில் அட் தி பாட்டம் ஆஃப் தி ஆனோட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்லட்ஜ். ஸ்லட்ஜ் அப்படிங்கிறது கசடு அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆனோட் மட் அப்படின்னா ஒரு இன்சாலிபிளான ரெசிடியூ வந்து எனக்கு ஃபார்ம் ஆகுறது, எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலிமா எனக்கு ஒரு இன்சாலிபிளான இது ஃபார்ம் ஆகுறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இங்கே இருக்கிற இந்த ஆனோட் அப்படிங்கிறது என்னது இம்ப்யூரான காப்பராக நான் இதுக்குள்ளே வந்து எலக்ட்ரிசிட்டியை கொடுத்த உடனே இது இந்த எலக்ட்ரோலைட் இருக்குல்ல அது வழியாக நான் எலக்ட்ரிசிட்டியை கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற பியூராக இருக்கும்ல, ஸோ அது மட்டும் எனக்கு என்ன ஆகுன்னா இங்கே போய் ஒட்டிக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இம்ப்யூராக இருக்கும்ல அதெல்லாமே என்ன ஆகிடும்னா இங்கே ஆனோட் மட்டாக வந்து சேர்ந்துடும். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்சாலிபிள், இது வந்து இன்சாலிபிளான ஒரு ரெசிடியூ, இன்சாலிபிள் ரெசிடியூ, பேலன்ஸ் இருக்கிறத நம்ம ரெசிடியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ எனக்கு இதில் ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகிடும், பியூர் காப்பராக கிடச்சிரும். அப்போ எனக்கு என்ன ஆகிடுது, ஃபுல்லாகவே வந்து ஃபுல் காப்பருமே எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.